இருப்பார்கள். அவர்களுடைய ஏவல்களுக்கு பணிவதற்கு ஆயிரக்கணக்கான அடிமைகளும் ஊழியர்களும் காத்திருந்தார்கள். அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்திலும் இருந்தார்கள். ஒரு அரசன் செலுத்துகிற அத்தனை அதிகாரத்தையும் பட்டத்து அரசியாலும் செய்ய முடியும் என்பதுதான் உலக வரலாற்றிலே நம்ம காண்டிருக்கிற உண்மை. அப்ப இது அந்த அம்மாவுக்கு எப்படிப்பட்ட பொசிஷன்ல இருந்தாங்கன்னு பார்க்கணும் நீங்க. ஃபிரௌன் அரசன், அவன் மனைவி ராணி, பட்டத்து ராணி. பட்டத்து ராணி என்றால் எப்படி நடந்திருப்பார்கள் அந்த காலத்துல? இந்த காலத்திலே ஒரு எம்எல்ஏ பிடிக்க முடிய மாட்டேங்குது, ஒரு எம்பி என்ன ஆட்டம் போடுறான்னு பாக்குறோம். ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற ஆட்சியாளர்கள், பிரதமர்கள், முதல்வர்கள்லாம் எப்படி நடக்கிறாங்கன்னு பாக்குறோம். அந்த காலத்தில் பத்திரிகை இல்ல, சட்டமன்றம் இல்ல, எதிர்க்கட்சிகள் இல்ல. இந்த மன்னனும் மன்னனுடைய குடும்பத்தாரும் போடுகிற ஆட்டங்களை தட்டி கேட்கக்கூடிய துணிவு எவருக்கும் இருக்கவில்லை. நினைச்சதையெல்லாம் செய்யலாம். இவ்வளவு பெரிய இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் புருஷன் சொல்றதை விட மூசா சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு படுது. புருஷன் காட்டுக்கு கட்டி தந்திருக்கிற அரண்மனையை விட மூசா சொல்லுகிற இறைவன் ஒரு அரண்மனை கட்டுறான, அது பெருசுன்னு உங்களுக்கு தெரிகிறது. இவன் கட்டி இருக்கிற இந்த அரண்மனையை விட, இதில் இருக்கிற வசதிகளை விட, இதில் இருக்கிற சொகுசான வாழ்க்கையை விட மிகச்சிறந்த வாழ்க்கை ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது. தெரிஞ்சவன் என்ன பண்றாங்க தெரியுமா? இதை இவனை எதிர்த்து விட்டு சோத்துக்கு கஷ்டப்படுறாரு மூசா நபி. அவர் தான் அல்லாஹ்வுடைய தூதரு, அவர் கொள்கையை நான் ஏத்துக்கிட்டேன் என்று பிரகடனம் செய்கிறார்கள். இப்ப என்ன நடக்கும்? விடுவானாவ? ஊருக்கே நான் தான் கடவுளுங்கிறான், தன்னையே கடவுள் வர சொல்லிக் கொண்டவன். ஆனா ரப்புக்குமுல் அலான்னு சொன்னான், நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள். அலைசலி முல்கு மிஸ்ர, எனக்கு இந்த எகிப்துடைய ஆட்சியின் கைவசத்தில் இல்லையா? வஹாதிகில் அன்ஹார் தஜ்ரீமின் தஹ்தி, இந்த நதிகள் எல்லாம் என்னுடைய கட்டளைப்படி உங்களுக்கு ஓடவில்லையா அப்படின்லாம் கேட்டான். நதிகளுக்கு அவன் மலரை போட்டு அரைச்சி வச்சுட்டு திறந்து விட்டா ஓடும்ல, கடவுளுக்கு ஆதாரம் பாரு, நான் நினைச்சா ஓடும், நான் நினைச்சா நிற்கும்ங்கிறான். அணையை திறந்து விட்டா ஓடதான் நிற்கும். இவன் அணைக்கட்டுகளை கட்டி திறந்து விட்டு நினைவன்னா, டேய் நான் தான் கடவுள், என்ன ஆதாரம்? நான் ஆர்டர் போட்ட ஆறு ஓடும், மறு ஆர்டர் போட்ட ஆறு நிற்கும், இப்படிலாம் சொன்ன கிருக்காம. அப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய பலவீனமும் வெளி உலகத்துக்கு தெரியுதோ தெரியுதோ பொண்டாடிக்கு தெரிஞ்சு போயிடும். இவன் கடவுளா கெட்ட பாக்குறாங்கல்ல, இவன் சாப்பிடுறத பாக்குறாங்க, குடிக்கிறத பாக்குறாங்க, புழுகிறத பாக்குறாங்க, இவன் நோயில் அவஸ்தப்படுறத பாக்குறாங்க, இவன் மலஜலம் கழிக்கிறத பாக்குறாங்க, இவன் ஒரு கடவுளா தன்னை கடவுளுங்கிறான் என்று முதல்ல பொண்டாட்டிக்கு தான் தெரியும். இவன் ஆளு கடவுள் இல்லை, பொய்ய நம்மள மரத்தில் இருக்கிறான் இவன். அவங்க மறுத்துட்டாங்க, இவன் கடவுள் இல்ல, கடவுள் வேற ஒருத்தன் இருக்கிறான். அப்ப என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? எதிர்த்தவன என்ன நடக்கும்? ரெண்டு நடக்கும். ஒன்று, இருக்கிற இன்பங்கள் எல்லாம் பறிக்கப்படும். இரண்டாவது, புது புது துன்பங்கள் எல்லாம் கொடுக்கப்படும். ரெண்டு நடக்குமா இல்லையா? அவனை ஏற்றுக்கொண்டு இருந்தார்களே ஆனால் இந்த இன்பங்கள்லயே திளைத்துக் கொண்டிருக்கலாம். ஏற்க மறுத்தார்களே ஆனால் இன்பங்களை பறிச்சுட்டு நீ உன் வழியை பார்த்துட்டு போன்னு விடுவானாவ, அடிக்குவான், உதைக்குவான், கொடுமைப்படுத்துவான், சித்திரவதை செய்வான். கணக்கு பார்க்கறாங்க. இப்ப நம்ம பிரகடனப்படுத்தணும்னு சொன்னா இதெல்லாம் இழக்க வேண்டி வருமே. அதுலயும் நீங்க பார்க்கணுங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு இயல்புல ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவன் வயிற்றுக்கு ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பான். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பகட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு வீக்னஸ் இருக்கிறது. வீட்டில் நீங்க சமைக்கிறீங்கன்னு வைங்களேன், சமைச்சு 2 கிலோ கறி வாங்கி கொண்டு கொடுப்பீங்க, கரிச்சி பொறிச்சி வறுத்து கிறுத்து எல்லாம் வச்சிருவாங்களா, எல்லாத்தையும் மேய்ஞ்சி விட்டு வெறிஞ்சிட்டி போட்டு வந்துருவான். அவன் இருந்தா திம்பா. அப்படித்தான் பொம்பளை சாப்பாட்டுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதிகமான பெண்கள். புருஷன் நல்லா சாப்பிடணும்னு நினைக்குவாங்க. இவன் என்ன செய்வான்? நாக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது இவனுடைய வேலை. பொம்பளையுடைய வேலை என்ன தெரியுமா? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கஞ்சி இருக்குதோ கூழ் இருக்குதோ உடுத்திக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாரும் எங்க வாங்கன்னு கேட்கணும், அது ஆசைப்படுவாங்க. உள்ளுக்கு ஒண்ணுமே இருக்காது, அடுப்புல கூணப்படுத்து கிடக்கு. வெளியில என்ன காட்ட விரும்புவாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி போட்டுக்கிற மோதிரத்துல இருந்து, நகையில இருந்து, அணிகிற டிரெஸ்ல இருந்து, செருப்புல இருந்து, மிக்சில இருந்து, கிரைண்டர்ல இருந்து, வீட்டுல இருந்து அதெல்லாம் காட்டி அடுத்தவங்கள்ட்ட பெருமை எடுத்துக்கிறாங்க. இது பெண்களுக்கு உள்ள இயல்பு. இப்ப நம்மள ஆம்பளை நம்ம ஒரு சட்டை எடுப்போம், ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுக்கிறோம்னு வைங்களேன். ஒரு சட்டையா போய் நல்லா இருக்குதா, நல்லா இருக்குதுப்பா. எந்த ஆம்பளையாச்சும் சட்டை போட்டு போய் பக்கத்தில் உள்ள ஆட்டெல்லாம் போய் நல்லா இருக்குதா பாருங்கன்னு காட்டுவோமா? நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். ஒரு பொம்பளை ஒரு சேலை எடுத்தாங்கன்னு வைங்களேன், அதுக்காக வேண்டிய ஒரு 25 வீட்டுக்கு போய் இது நல்லா இருக்குதா சொல்லுவாங்க இல்லையா? சிரிக்கிறதுக்கு சொல்லல, நான் யதார்த்தத்தை சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ். ஆம்பளைக்கு ஒரு வீக்னஸ், ஒரு வாட்சி வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கு ஒரு வாட்சி வாங்கி இருக்கட்டுமே, அவன் பாட்டு கட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். இப்படி காட்டிட்டு இருக்க மாட்டான். இது யார்கிட்ட கிடையாது, ஆம்பளைகிட்ட கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அப்படி ஒரு மோதிரம் 3 வரலுக்கு சேர்த்தாவில் போட்டான்னு அப்படி காட்டணும். அப்படி இருக்க நினைச்சேன்னு அடுத்த பொம்பளை பார்த்து பொறாமப்படணும். அது தெரியணுமா நாங்க நல்லா இருக்கிறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடம்பரம், பகட்டு இதுகளை எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு எவ்வளவு பகட்டு, நினைச்சபடி டிரெஸ் அணியலாம். இது இழக்க முடியுமா ஒரு பொம்பளைக்கு? ஒரு ஆம்பளை கூட இதெல்லாம் இழந்துடலாம், போடான்னு சட்டை கோமணத்தை கட்டி ஓடி போயிருவாங்க, அவனுக்கு முடியும். ஒரு பொம்பளைக்கு என்ன மாதிரி அந்தஸ்து பாத்தீங்களா? அவ்வளவு அந்தஸ்தோட மரியாதையோட இருக்கிறாங்க. பகட்டான வாழ்க்கை இருக்கிறது, வகை வகையா அணியலாம், வகை வகையா உடுத்தலாம், வகை வகையா அனுபவிக்கலாம், வகை வகையா பெருமை அடிக்கலாம். இவ்வளவும் இருக்கிறது. இதை பெண்கள் விரும்புறாங்க. இன்னும் சொல்ல போனா ஆண்கள் செய்கிற அதிகமான பொருளாதார தப்புகளுக்கு பெண்களுடைய இந்த குணம் தான் காரணம் இருக்குது. இந்த லஞ்சம் வாங்குறான்னு எடுத்துக்கிறீங்களேன், லஞ்சம் வாங்குறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவன் என்ன சம்பாதிக்கிறானோ அதை கொண்டு வாழணும்னு ஒரு பெண்ணு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னா எந்த ஆம்பளையும் லஞ்சம் வாங்க மாட்டான். எதுக்கு லஞ்சம் வாங்குறான்? வாங்குற சம்பளத்துக்கு மேல 10 மடங்கு பகட்டு வேணும்னு இவங்க விரும்புறாங்க. அந்த வீட்டுல வாங்கிட்டாங்க அதனால தாங்கன்னு கேட்பாங்க. ஒரு ஆம்பளை அப்படிலாம் கேட்க மாட்டான், நினைக்க மாட்டான். என்கிட்ட இருந்தா நான் வாங்கிக்கிருவேன், எடுத்த வீட்டுல செஞ்சேன்னா நான் செய்யணும் விரும்புவேனா? ஒரு ஆம்பளைக்கு அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு கிடையாது. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுல பக்கத்து வீட்டுல டிவி வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு சோத்து கஷ்டம் இருந்தாலும் சரி நீனும் வாங்கிட்டு வா, சோனி டிவி வேணும் எனக்கு. சோனி டிவிக்கு எங்க போவான்? லஞ்சம் வாங்குவான், பிராடு பண்ணுவான். இருக்கிற சம்பாத்தியம் சோத்துக்கு தான் சரியா வருது. இப்படிப்பட்ட ஒருத்தன் தப்பா சம்பாதிக்க போறான் என்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா இந்த பகட்டு காரணமா இருக்கிறது. இப்படிலாம் இருக்கிற ஒரு சுபாவம் பெண்களுக்கு இருக்கிறது. இந்த அம்மாவை பாருங்க, இப்ப நம்ம கணவனை எதிர்த்தோம்னா, இவனுடைய கொள்கை தப்புன்னு சொன்னோம்னா தூக்கி வெளியே போட்டுருவான, இந்த பட்டு உடை உடுத்த முடியாத, இந்த நகைகள்லாம் பறிச்சுக்கிடுவான, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு கிடக்கணுமே, இந்த பஞ்சுமத்தையெல்லாம் இருக்காது, என்ன பண்றது அப்படின்னு குழம்புனாங்களா? என்ன பண்ணாங்க, கடாசி எரிஞ்சிட்டு கேட்கிறாங்க, ரப்பி புனிலி இந்த பைத்தன் பில் ஜன்னா, இறைவா இதெல்லாம் ஒரு மாளிகையா, நீ ஒரு மாளிகை அங்க கட்டு. அதுபோது இது வேணான்ட்டாங்க. இதுலதான் மோமின்களுக்கு மாடல் இருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்றீங்க, ஒரு ஆண்மகன், ஒரு இளைஞன், அவனுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது, அவன் மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். இந்த ஊர்ல இருந்து கஞ்சோ கூழோ குடித்து கொண்டு இங்கேயே பொண்டாட்டியோட சந்தோஷமா இருப்போம் அவன் விரும்புறான். பொம்பளை என்ன விரும்புறாங்க, நீங்க ஊர்ல உட்கார்ந்து இருந்தா கப்ப சரக்குலாம் எங்களுக்கு வேணும்ல, கட்டை விளக்கமாறா இருந்தாலும் கப்ப விளக்கமாறு, பழமொழி வேற. நம்ம தாய்மார் பழமொழி என்னது, கட்டை விளக்கமாறா இருந்தாலும் பரவாயில்லையா, அது அங்கிருந்து வந்திருக்கணுமா, பாரின்ல இருந்து வந்திருக்கணுமா, அப்பதான் ஏத்துக்குவாங்களாம். அதான் கப்ப விளக்கமா இருக்கிறது. அப்படியான ஒரு மென்டாலிட்டிக்கு என்ன பண்றீங்க, அவனை போய் விரட்டுறீங்க. ஒருத்தனுடைய இளமைய உள்ள கஞ்சியும் கூழையும் குடிச்சுக்கிட்டு அதுல அவன்கிட்ட என்ன வருமானம் வருது, அதுல வாழ முடியாதா? அழகா வாழலாம். இந்த இளமை திரும்பி கிடைக்குமா ஒரு மனுஷனுக்கு? காசு கிடைக்கும், காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும். 95 வயசுல கோடீஸ்வரன் ஆனவன்லாம் வரலாற்றுல இருக்கிறான், வழங்குதா? 80 வயசுல பணக்காரன் ஆனவன்லாம் இருக்கிறான். 50 வருஷம் அரபு நாட்டில் கடந்துட்டு பிச்சை எடுக்கிறவனும் இருக்கத்தான் செய்யறான். காசு பணம் கன்ஃபார்ம் கிடையாது. நீ அரபு நாட்டுக்கு போனா கன்ஃபார்மா சம்பாதிச்சிட முடியுமா? அந்த வேலைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் 1,00,000 ரூபாய் கொடுத்து விசா வாங்குவோம்.